விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வயலில் பயிரிட்டுள்ள வம்பன் பதினொன்று என்ற புதிய உளுந்து ரகத்தை பற்றி தற்பொழுது பார்ப்போம் இது நாற்பதாவது நாள் பதிவு அதிகமாக இடைவெளி இருந்தது டிபி கிரைசல் ரெண்டு சதவீதம் கொடுத்தோம் பயிர் உண்டர் வந்து கிடைக்கல பயிர் உண்டர் போன வருடம் கொடுத்துருந்தாங்க இந்த வருடம் பயிர் உண்டர் எல்லா பக்கமும் விசாரிக்கும் பொழுது பயிர் உண்டர் இல்லை அதனால் டிபி கரைசல் ரெண்டு சதவீதம் அடித்தோம் பசுமை மாறாமல் இன்னும் எழுவத்தஞ்சி நாள் இன்றையோடு முடிஞ்சிருச்சு முடிஞ்சும் பசுமை மாறாமல் அந்த டிபி கரைசல் பயிருக்கு தேவையான வளர்ச்சியையும் தேவையான சத்தையும் கொடுத்துருக்கு இந்த வருடம் நாற்பது நாளுக்கு மேலே நாங்கள் மருந்து எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை காரணம் வந்து கடைசி பருவத்தில் வந்து கொஞ்சம் சாரமழை பேஞ்சதுனால மருந்தடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இந்த வம்பன் பதினொன்று ரகம் வந்து மிக சிறப்பாக இருக்குது பருத்தி செடி போல் கிளைகளை அதிகமாக விட்டு அதிகமாக பூக்களோட சிறப்பாக இருக்குது இந்த வருடம் பூவும் அதிகமாக உதிர்ற மாதிரி தெரியல ஏபி கரைசல் நாங்கள் வந்து ரெண்டு ட்ரு கொடுத்துருக்கோம் இருபதாவது நாளும் நாற்பதாவது நாளும் கொடுத்துருக்குறோம் இந்த வருடம் நோய் எதுவுமே தாக்கலை மஞ்சள் தேமல் நோய்ங்கிற நோய் அறவே இல்லை வம்பன் பதினொன்றில் மஞ்சள் தேமல் நோய் அறவே இல்லை செடியும் நல்லா வளர்ந்துருக்கு செடி வந்து தூரினுடைய அடிப்பகுதியிலிருந்தே பிடித்து இருக்கிறதுனால இதை வந்து ஆள்கள் வச்சு செடியை பன்னர்வால் மூலம் அறுத்து குமிச்சு வரிசையாக குமிச்சு போட்டு மறுபடியும் கதிரறுப்பு மிஷின் வச்சு தான் இந்த செடியை அறுவடை பண்ணணும் நாங்கள் நேரடியாக அறுவடை பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணோம் ஆனால் செடியினுடைய பகுதியம் பார்க்கும்போது தூரினுடைய அடிப்பகுதியிலிருந்தே காய்கள் இருக்குது உளுந்து வந்து எழுபது டு எழுவத்தஞ்சி நாளில் அறுவடை பண்ணிடலாம் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஒரு டவர் அந்த டவருக்கு கீழே டிராக்டர் போகாது அந்த இடத்துலையும் உளுந்தஞ்செடி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ பார்க்கும்போது நெல் தரிசில் டைரெக்டாகவே நம்ம உளுந்தஞ்செடியை பயிரிட்டால் நல்லா வரும்னு தோணுது நீங்கள் பார்க்குறது அறுபதாவது நாள் பதிவு அறுபதாவது நாளில் இடமே தெரியாத அளவுக்கு அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இரண்டு போக நெல் போட்டுட்டு மூன்றாவது போகம் ஒரு உளுந்தன் செடியோ அல்லது வேறு பயிர் வகைகளோ பயிரிட்டால்தான் அடுத்த போக நெல் வந்து சிறப்பாகவும் இருக்கும் கலவன் நெல்கள் வராது மண்ணுக்கும் தேவையான தலைச்சத்துக்கள் கிடைக்கும் நீங்கள் பார்க்குறது எழுபத்தி அஞ்சாவது நாள் எல்லா பயிரும் ஒரு எண்பது சதவீதம் முத்திருச்சு அதாவது காய் பறிக்கிற தருவாய்க்கு வந்துடுச்சு ஆனால் இலைகள் எதுவுமே இன்னும் காயலை அதனால் வெயிட் பண்ணுறோம் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் நன்றி